உலகத்தை பிசாசு பார்க்கும்போது உங்களை மட்டும் எப்படி பார்ப்பான்னா, தன்னுடைய வல்லமைக்கு அப்பாற்பட்ட மக்களை பார்ப்பான். ட்ரை பண்ணானே என்ன வரும்னா, இந்த சந்தாதாரர் தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்கிறார், அல்லது இந்த சந்தாதாரர் வேறு ஒருவருடன் தொடர்பில் இருக்கிறார். அதனால பிசாச எந்த விதத்திலும் ஏறி போட்டு மீதிங்க, வெளியே போ, மண்டையில போட்டு போ. உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ, மிக முக்கியமான ஒரு வார்த்தை இப்பொழுது நான் பேசுகிறேன், தெரிந்தோ தெரியாமலோ நீங்கள் பிசாசுக்கு பயப்படுவதற்கு காரணம், அவனுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் மீது ஒரு லீகல் ரைட்ஸ் இருக்குன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற அந்த பயத்துக்கு அடிப்படை காரணமே, அவனுக்கு ஏதோ ஒரு விதத்தில் லீகல் ரைட்ஸ் இருக்குன்னு உங்க மனசுல எங்கேயோ எழுதி இருக்கு. புட்டிங்கிறீங்க, ஒரு விஷயத்தை ஆழமா வச்சுக்கோங்க, எந்த விதத்திலும் அவன் என்னை தொடுவதற்கு அதிகாரம், சட்டபூர்வமான அதிகாரம். வெளியேறு, கையை தட்டி ஒருத்தவர், ஆமென் 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 ஆமென். எந்த விதத்திலும் உங்களை தொடுவதற்கு பிசாசிற்கு சட்டபூர்வமான அதிகாரம் என்று எதுவும் இல்லை. ஏனென்றால் எந்த ஒரு காரியத்திற்காக பிசாசு உங்களை அடிக்க வேண்டும் என்றாலும், அந்த அடிகளை எல்லாம் உங்கள் பெயருக்கு அவர் வாங்கிவிட்டபடியினால், மறுபடியும் உங்களை அடிப்பதற்கு அவர் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார். பிறகு சிலுவை வீணாகா வீணாயிருக்குமே. முத உங்க மனசுல ஆழத்துல எங்கேயோ எழுதி ஒட்டி வச்சிருக்கான் பிசாசு ஒரு ஸ்டிக்கரை, உரிச்சிடுங்க, பழைய வருஷம் ஸ்டிக்கரை உரிக்கிற மாதிரி உரிச்சிருங்க. எந்த விதத்திலும், கம் ஆன் சே, எந்த விதத்திலும், எந்த விதத்திலும் பிசாசு என்னை, என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, என் தொழிலை, என் ஊழியத்தை தொடுவதற்கு எந்த விதத்திலும் சட்டபூர்வமான அதிகாரம் அவனுக்கு கொடுக்க படவில்லை. ஆமென். புரிஞ்சுக்காங்க, இந்த வார்த்தை பாவிகளுக்கு ஒரு மாபெரும் நற்செய்தி. நீங்க நல்லா இருக்கணும் தேவன் விரும்புகிறார். ஆமென். உங்களை அதிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உங்களை சரி செய்வது என்பது தேவனுடைய மாற்று சிகிச்சை. அதுக்கும் இவனுக்கும் என்னவே இல்லை, சம்பந்தமே இல்லை. புரியுதா உங்களுக்கு? சார், உங்கள் கையில் வந்து ஒரு கட்டி வந்துருச்சு, அது ஒரு மோசமான கட்டி, அந்த கட்டியை வந்து எடுக்கணும், இல்லாட்டி கையே எடுக்கிற மாதிரி ஆகி போயிடும் அப்படின்னு உடனே டாக்டர் என்ன செய்கிறாரு, இந்த கட்டியை விட்டால் விரல் ஃபுல்லாக வந்து உடம்புக்கு வந்துடணும், உடனே அதை கட் பண்ணணும். நம்ம கறிக்கடை பாய் இருக்கார்ல, நான் என்ன சொல்ல வரேன் உங்களுக்கு தெரியுதா, கறிக்கடை பாய் நல்லா கறி வெட்டுவாரா மாட்டாரா? ஒரே துண்டில் களி பண்ணிடுவார். இவங்க அம்பட்டு போய் முகமுடியை போட்டு கா 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 சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல, பாயை கூப்பிடுங்க கறிக்கடை பாய் அப்படின்னு வச்சு கோழி காலை வெட்டுற மாதிரி சக்கா அப்படின்னு வெட்டிடுவார். எப்படி மேலே ரெண்டு நிமிஷத்தில் முடிஞ்சு. கூப்பிடுவோமா பாய, சொல்லு பிசாசை கூப்பிடுறியே, பிசாசு இப்படிலாம் பண்ணால் அவர் திருந்து. கறிக்கடை பாய் ரெண்டு நிமிஷத்தில் பண்ணுறத மருத்துவர்கள் ரெண்டு மணி நேரம் ஆனாலும் மருத்துவர்கள் தான் அதை செய்ய வேண்டும். அவங்களுக்கு தெரியாத ரெண்டு நிமிஷத்தில் காலி பண்ணிட்டு போறதுக்கு உங்களை ஹர்ட் பண்ணாம செய்யணும். கையை தட்டு, உங்களை நோகாம செய்யணும், உங்க பேர் ரிப்பேர் ஆகாம செய்யணும். ஏன்னா உங்க பேர்ல அவர் பேர் இருக்கு.
உங்க வாழ்க்கையில் அவர் வாழ்க்கை இருக்கு. உங்களுக்கு நடக்கிற ஒரு சிறிய துரும்பு கீழே விழுவதும் அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு அது இழுக்கை உண்டாக்கும். ஆகையால் உங்கள் வாழ்க்கை 100% ஆசீர்வதிக்கப்பட்ட பெர்ஃபெக்டான வாழ்க்கையாகத்தான் இருக்கும். உங்கள் வாழ்க்கைக்குள்ளே யாருடைய அதிகாரமும் உள்ளே வர முடியாது. இந்த உலகத்தை பிசாசு பார்க்கும்போது உங்களை மட்டும் எப்படி பார்ப்பான்னா, தன்னுடைய வல்லமைக்கு அப்பாற்பட்ட மக்களை பார்ப்பான். உங்களை மட்டும் ரீச் பண்ணவே முடியாது. ட்ரை பண்ணானே என்ன வரும்னா, இந்த சந்தாதாரர், ஆங்கிலத்தில் என்ன சொன்னேன் அதுக்கு, தி சப்ஸ்கிரைபர், இந்த சந்தாதாரர் தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்கிறார், அல்லது இந்த சந்தாதாரர் வேறு ஒருவருடன் தொடர்பில் இருக்கிறார். ஆமென். அதனால பிசாச எந்த விதத்திலும் ஏறி போட்டு மீதிங்க, வெளியே போ, மண்டையில் போட்டுருவேன் போ. ஆமென். அப்படிலாம் சொல்லக்கூடாது சார். அப்பா அவன்ட்ட எப்படி பேசணும், தயவு கூர்ந்து நீங்கள் வெளியேறும்படி எப்படி பேசுவோமா? இல்லை புரியல, எப்படி பேச, தயவு கூர்ந்து வெளியேறும்படி அவன்கிட்ட அவன் மொழியில் பேசுங்க. போடா போறியா இல்லையா, அப்படிதான் பேசணும். மனது உருகி பேசுகிற பிரசங்கிகளை பார்த்துருக்கிறேன். அவங்க வாழ்க்கையில் ஒரு நாள் கூட கோவப்பட்டதே கிடையாது. அவங்க பேசும்போதே மன துருக்கத்தோடு தான் பேசுவாங்க. ஆனால் ஃபைனல் ப்ரேயரில் பிசாசை துரத்தும் போது மட்டும் அவங்கள டோட்டல் டோனே மாறும் பாருங்க, அவங்க பர்சனாலிட்டியே மாறும் பாருங்க. அந்த நேரத்தில் வந்து அந்த அந்த அத்தாரிட்டியே வேற மாதிரி வரும். இவரா ஐயாவா அப்படி பேசுகிறாரு, அவன்கிட்ட அப்படித்தான் பேசணும். என்ன சொல்ல வர்றேன், ஆமே அவனுக்கு இடம் கொடுக்காதீங்கன்றேன், அவனை மைண்டுக்குள்ள விடாதீங்கன்ற. நீ யாருறா, நீ இயேசு நாமத்தில் வெளியேறா, கைத்தட்டி கொடுத்த ஒரு ஆமென். யெகோவா ஓசேனு என்றால் அவர் உங்களை உருவாக்குகிற கர்த்தர், உருவாக்குகிற தேவன். இதுல எந்த மனிதனோட உதவியும் அவருக்கு தேவையில்லை. நீ கறிக்கடை பாய் மாதிரி வந்து கரில் விரலை வெட்டிட்டு போயிருவேன், உன் கையில் கொடுத்தாதான் நடக்கும், எனக்கு தெரியும். இல்லை நீங்கள் லேட்டாக பண்ணுங்க, நான் லேட்டாக பண்ணாலும் தெளிவாக பண்ணுவேன்டா. ஆமாம், கை இருக்கும், கட்டி மட்டும் போகும். ஆமாம், நீ வந்தால் கையே போயிடும். புரியுதா உங்களுக்கு? ஆமாம், பாதகமே இல்லாமல் வேலை செய்கிற தேவன். கையை தட்டுங்க இயேசு நாமத்தில். அமைதியாக அமர்ந்திருங்க. உங்களுக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது போ. அந்த இடத்துல தான் நிற்கணும், அந்த இடத்துல தான் நிற்கணும். எனக்கு விரோதமாக சொல்லுங்க, எனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது போகும். எனக்கு எதிராக நியாயத்தில் எழும்பும் எந்த நாவும் குற்றப்படுத்தப்படும். இந்த ரெண்டு வார்த்தைகளும் எனக்காக 100% வேலையை செய்து எல்லாவற்றை நிர்மூலமாக்குவதாக. எங்களுக்கு எங்கள் ஊழியர்களுக்கும் எங்கள் நண்பர்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற அத்தனையும் இந்த இரவு வேளையிலே செயல் இழந்து போவதாக இயேசு என்ற தந்தளிக்கும். நல்லா 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 கை தட்டுவாங்க. முழு வாழ்க்கையும் இந்த ஒரு சில வரிகளினாலே வேறு ஒரு வர்ணத்திற்கு மாறுகிறது. எஸ் லார்ட், எஸ் லார்ட. நல்லா கை தட்டுங்க, நல்லா நல்லா நல்லா. அந்நிய பாஷையில் இந்த ரெண்டு வரியிலே என் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள், ஒரு பூரண மாற்றங்கள் ஏற்படுகிறது. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.